75வது சுதந்திர பொன்விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அண்ணல் காந்தியடிகளின் திருவுருவ சிலையை மறைத்து அண்ணலுக்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் விதத்தில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ள விவகாரத்தில் முதல்வர் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பரக்கத்துள்ளா தலைமையில் நிர்வாகிகள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வலியுறுத்தினர். இச்சந்திப்பின் போது புதுச்சேரி மாநில செயலாளர் ரபிக் மன்சூர், மாநில செயற்குழு உறுப்பினர் முகமது காசிம், கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சரத் பாஷா, பொருளாளர் ராஜா முகமது ஆகியோர் உடனிருந்தனர். இந்திய சுதந்திர தின பொன்விழா ஆண்டு 75வது வருடத்தை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் அமுத பெருவிழா என்ற பெயரிலே பல கொண்டாட்டங்கள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. புதுவை மாநிலத்தில் புதுவை அரசின் சார்பாக காந்தி சிலை அருகே கடற்கரை சாலையிலே அரசு விழாவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்வில் காந்தி சிலையை மறைத்து பந்தல் அமைத்துள்ளது ஒரு காந்திக்கு அவமரியாதை ஏற்படுத்தும் விதமாக காலையிலே இது பொதுமக்களிடம் சமூக ஆர்வலர்களிடமும் அரசியல் தலைவரிடம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார். முதல்வரை சந்தித்து எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இந்த பிரச்சனையை சரி செய்யும்படி நாங்கள் மனு வாயிலாக கோரிக்கை வைத்தோம். அதற்கு முதல்வர் அவர்கள் உடனே அதை சரி செய்வதாக கூறியுள்ளார்கள். அதை நாங்கள் நம்புகின்றோம். இந்த தருணத்திலே நாட்டு மக்களுக்கும் புதுச்சேரி மாநில மக்களுக்கும் 76வது சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.